நல்லா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா ரிமோட் இருந்தால் ஓட்டி விட்டுருப்பேன் ஒன்றும் இல்லை அப்படிங்க மொக்க ப்ரோ என்ன ராஜேஷ் இது காமெடி எதுவும் ஒர்க் அவுட் ஆகல அது சிவகார்த்திகேயன் ஆசிவிச்சல் தான் ஒன்றுமே இது இல்லை சாம் சொன்னும் இல்லை டைலாக்கும் மொக்க டைலாக் தான் இது ரெண்டு பேரும் எப்படி சொல்கிறது இது படமானே தெரியல இதில் யார் எப்படி ஏற்படுறது சொல்ல தெரியல ஓவராலாக சுத்தமாக ஒன்றுமே இல்லை சிவகார்த்திகேயனும் பார்த்துக்கு நல்ல ஸ்கிரிப்டாக சூஸ் பண்ணலாம் நயன்தாராவும் நல்ல ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணலாம் ஈவன் ஸ்டூடியோ கிரீன் பாவம் அவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப லாஸ் இது பண்ணி சிவகார்த்திகேயன் காய்ச்சிட்டு கட்சி பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப மக்கையாக இருந்துகிட்ருக்கு கொஞ்சம் பார்த்து நல்ல ஸ்கிரிப்டை பார்த்து பண்ணிகிட்டு இருக்கலாம் அதுதான் என்னுடைய அரேஞ்ச்மெண்ட் செம்மையாக பண்ணிக்கிறாங்க நல்லா இருக்கு செம்மையாக இருக்குது சின்ன சின்ன கேப்லலாம் படம் நல்லா பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன கேப்லலாம் காமெடி பண்ணியிருக்கிறாங்க நல்லா இருக்குது எல்லாருமே ரெண்டு பேரும் தான் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை பாஸ் அதாவது ராஜேஷ்க்கு வந்து காமெடி செட் ஆகலை மறுபடியும் காமெடி செட் ஆகலை வேறு மாதிரி ஸ்டோரி எடுக்கலாம் சான்ஸே இல்லை சான்ஸே இல்லை அதாவது இப்போ ரோபோ சங்கர் வந்து கூப்பிட்டு வந்து வச்சுருக்காரு அவருக்கு வந்து ஒரு பாட் கொடுத்துருக்கலாம் அதுக்கப்புறம் யோகி இதில் வந்து சிவகார்த்திகேயனா யோகி பாபோட வர பாட்டு தான் கொஞ்சம் நல்லா இருக்குது சினிமோட்டோகிராஃபி வந்து கெடுத்து வச்சுருக்காங்க அங்கங்கே ஒழுங்காக அங்கங்கே அப்படியே இப்படியே வெட்டி வெட்டி வச்சு ஒன்றும் ஒன்றும் வேஸ்ட்டு ஒன்றும் இல்லை மியூசிக் வந்து மொக்க யுவன் சங்கர் ராஜா கொடுத்துருக்கலாம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு காமெடி பரவாயில்ல ப்ரோ நல்லா தான் இருந்துச்சு ஆமாம் ப்ரோ அந்த அளவுக்குலாம் சொல்கிற அளவுக்கு இல்லை ப்ரோ கம்மி தான் ப்ரோ அந்த அளவுக்கு பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ இவர் நல்லா சொல்லுவார் ப்ரோ இல்லை இல்லை படம் கொஞ்சம் சூஸ் பண்ணி நல்லா பண்ணலான்னு நினைக்கிறேன் மேபி இதுக்கு முன்னாடி படம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு இந்த படம் நல்லாயிருக்கும் ராஜேஷ் 5 வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கிறாருன்னு பார்த்தோம் காமெடி சத்தியமாக அந்தளவுக்கு பெருசாலாம் ஒன்று ஒர்க் அவுட் ஆகலை அப்பப்போ அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகுது பட் ஸ்டோரி எங்கேஜிங்காக போகவே இல்லை நயன்தாரா சூஸ் பண்ணாங்கன்ற நம்பி தான் வந்தோம் பட் நயன்தாராவும் அவங்களோட பார்ட் மட்டும் சூஸ் பண்ணியிருக்காங்க தவிர ஸ்டோரி வைஸ் ஒன்றுமே இல்லை படத்தில் ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஸ்டோரி நல்லா இருந்ததுனாக்கா தான் எங்கேஜ் பண்ண முடியும் ஆடியன்ஸு அதெல்லாம் ஓகே ப்ரோ ஸ்டோரி இல்லைன்னா படத்தில் ஒன்றுமே கிடையாது ப்ரோ ரொம்பலாம் இல்லை ப்ரோ முன்னாடி மாதிரிலாம் இல்லை ஓரளவுக்கு தான் மொக்க காமெடி படம் சரியில்லை சுத்தம் படத்தில் படத்தில் நயன்தாரா சீன் மட்டும் தான் இல்லை காமெடிக்குன்னா நிறைய எதிர்பார்த்து வந்தேன் காமெடி தான் நிறைய எதிர்பார்த்து வந்தோம் காமெடியே இல்லை சுத்தமாக செட் ஆகலை சந்தானம் இல்லாதனால இந்த டைரக்டர் செட் ஆகலவர் காமெடி பரவாயில்ல சாங்ஸ் ஒரு சாங் நல்லாயிருக்கு இடையில ஒரு சாங் எதுக்கு போட்டாங்கன்னே தெரியும் பார்க்கலாம் ஒரு ஒரு தடவை ஆசிஷுவல் ராஜேஷ் படத்தில் ஸ்டோரி இருக்காது பார்க்கலாம் ஒரு தடவை சிவகார்த்திகேயன் ஆசிஷுவல் ஈக்குவல் பார்க்கலாம் ஒரு வாட்டி பார்க்கலாம் சூப்பராக இருக்குது படம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஓகேங்களா ஆ சூப்பராக இருக்குது காமெடியில் செம்மையாக இருக்குது அடிச்சு ஆ அவங்களும் செம்மையாக நடிச்சிருக்கிறாங்க சாங்ஸு 1-2 தான் பார்த்தேன் இன்னும் சாங்ஸ் இன்னும் 2-3 பார்க்கல அவரும் நல்லாயிருக்கு மிஸ்டர் லோக்கல் படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக போகுது செகண்ட் ஹாஃபு அதை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க நயன்தாரோட ரோல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அவங்களோட அந்த திமிரான ரோல் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க சிவகார்த்திகேயன் நல்லா பண்ணியிருக்காங்க படம் சுமார் பரவாயில்ல பார்க்கலாம் காமெடி சந்தானம் அஸ்யூஷுவல் ராஜேஷோட கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா சந்தானம் தான் மெயின் ரோலாக இருப்பார் ஸோ இதில் வந்து சந்தானத்தோட ரோலை வந்து பாலம் சதீஷும் நெக்ஸ்ட்டு யோகி பாபுவும் நல்லா பண்ணியிருக்காங்க யோகி பாபு பரவாயில்ல சாங்ஸு சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க ஏதோ ஒரு ஆவரேஜ் தான் போயிட்டுருக்கு மியூசிக் நல்லாயிருக்கு படம் பரவாயில்ல பார்க்கலாம் நயன்தாரா ஏன் நயன்தாரா ரோல் வெயிட்டு ஸோ அவங்களோட மீன்ஸ் கேரக்டர் ஏற்ற மாதிரி ரோல் வந்து இந்த நயன்தாரா விட்டு இந்த ரோலை வந்து யாருமே அவ்வளோ பெட்டராக பண்ணியிருக்க முடியாது